கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களை இந்த காலவேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்ததுனாலே நோவா செய்த காரியம் என்ன? 120 வருடம் அவர் பிரசங்கித்தார். 2, ஒரு மிகப்பெரிய பேழையை அவர் உருவாக்கினார். 3, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை அவர் சந்தோஷத்தோடு கூட நடத்தினார். 4, தேவனோடு கூட நடந்தார். இந்த 4 காரியங்களையும் ஒரே போல செய்திட நோவாவுக்கு கிடைத்தது தேவ கிருபை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்ப்போம் என்றால், ஒரு காரியத்தை செய்தால் ஒரு காரியத்தை நம்மளால செய்திட முடியாது. ஒருவேளை பிரசங்கிப்போம், பேழையை கட்ட முடியாமல் போய்விடலாம். 2 காரியத்தை செய்தால் ஒருவேளை நமக்கு குடும்பத்தை சரிவர கவனிக்க முடியாது. ஆனால் எல்லா காரியத்தையும் ஒருபோல நன்றாக செய்திட நோவா கிருபை பெற்றவனாக இருந்தார். அப்படி என்றால் இந்த காலை வளர்ல நீங்களும் நானும் தேவ கிருபை பெற்றவர்களாக இருப்போம் என்றால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நாம் ஜெயமாய் வாழ்ந்திட முடியும். எனவே தெய்வ சமூகத்திலே கிருபைக்காக ஜெபித்திடும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஆதியாகமம் 18:3 வாசிக்கிறோம், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் என்னை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்கலாம். இப்படி பரிசுத்தவானுடைய காரியங்கள், பக்தர்களுடைய காரியங்களை பார்க்கல, கிருபை மிக அவசியமாக இருக்கிறது. இந்த காலை வளர்ல தேவ கிருபை நாளே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவாராக. God bless you. Amen. Amen. Amen.